அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பன்னிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படவும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் காணவும் திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடைபெறவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள ச சோபகிருது வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று காலை பதினோரு மணி ஒரு நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே இன்று உழைப்பால் உயரும் நாள் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு தகவல்களால் நன்மைகள் கிடைக்கும் பயணங்கள் இனிமையாக அமையும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் ராசி என்பர்களை போட்டிகள் நிறைந்த நாள் குறிப்பாக வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் ஏற்படும் டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புள்ள நாள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு மிதுன ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலே நடக்கும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் வரும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டும் காசு பணம் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வாகனங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு விரயங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வாகனங்களை மாற்ற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் மீடியேட்டராக இருப்பவர்கள் புரோக்கராக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பணவரவு உண்டு ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு கடகராசி என்பர்களை உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் அல்லது பண வரவு உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டில் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் தடைகள் குறையும் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் ஆயிர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாப்பாடு உணவு விஷயத்திலே கவனம் தேவை ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் முயற்சிகளிலே நிதானம் தேவை உங்களுடைய ரகசியங்களையெல்லாம் எல்லோரிலும் சொல்லாமல் இருப்பது நல்லது பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டு பிரச்சனையை பக்கத்து வீட்டுக்காரர்களும் சொல்லாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் சில பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் குழந்தைகளாலும் பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் நகைக்கடை அடகுக்கடை கடை வைத்திருப்பவர்கள் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெற கெட்ட பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கன்னிராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன வீடு இடம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாகனங்களை மாற்ற அணைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும் நகை மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லீஃப் கிடைக்கக்கூடிய நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் லாபங்கள் கிடைக்கும் டெய்லராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துளாராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் வீட்டிலேயே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் முதியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஹோட்டல் நடத்தவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் லாஜிங் வைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்தவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தடும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக பிகாம் எம்காம் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்காமல் அவதிப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகள் வரும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்று மாலை நேரத்தின் பின்னர் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கோபம் வருகின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதை பார்த்து கோபப்படக்கூடாது மெதுவாக அமைதியாக பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் சில சிரமங்களும் இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நகைக்கடை அடுக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை கார்மெண்ட் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் விரைய செலவுகள் காத்திருக்கின்றன உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் அதேபோல இன்று மருத்துவர்களுக்கு வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே போல் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் இன்று நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் காதலர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு மகர ராசி அன்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நீண்ட நாட்களாக இருப்பவர்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் மற்றும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலியால் அவதி கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது அதே போல் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் ஆயில் மில் ரைஸ் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது டெய்லராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து கும்பராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நடக்கும் அனுகூலங்களை தரும் சொந்த வீட்டில் இருப்பவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வாடகை வீட்டுக்கு மாறுவதற்கு முயற்சி செய்வர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் வாகனங்களால் சில பெரிய செலவுகள் உண்டு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகளும் குறையும் பர்சனல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் இன்று தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே வேலை செய்பவருக்கு இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி என்பவர்களே ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள் ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு இஷ்டமான விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் கேஜெட்ஸ் வாங்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் மூன்றும் உள்ளது இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல பிரிருதிங்கிரா தேவியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்